करता। ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சதீஷ். நான் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பக்கத்தில் சூலகிரின்ற இடத்துல நாற்று பண்ணை நடத்திட்டு வந்துட்டுருக்கேன். நம்மக்கிட்ட என்னென்ன செடி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, செண்டுமல்லி செடி, கத்திரி செடி, மிளகா செடி, தக்காளி செடி, அதுக்கப்புறமா முட்டைக்கோசு, காலிஃப்ளவர், இந்த செடிலாம் கிடைக்கும். மொத்தமாக நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்கும் சப்ளை பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். வேணுன்றவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இனி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தக்காளி செடி சாகுபடி பற்றி தான் இனி வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி செடி எப்படி நடுறது, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா செடிக்கு செடி எவ்வளோ அடி கேப் விடணும், அதுக்கப்புறம் பார் பார்த்திங்கன்னா எவ்வளோ அடி அகலம் பார் ஓட்டணும், அதுக்கப்புறமா தக்காளி செடிக்கு எப்படி மண் அனுப்பிச்சோம், அதுக்கப்புறமா எப்படி குச்சி நட்டு வயிறு இழுத்து விட்டோம், அதுக்கப்புறமா எப்படி கொடி கட்டணும், டோட்டலாக இந்த செடி நடுறதுலேருந்து காய் அறுவடை பண்ணுற வரையும் என்னென்ன பண்ணோம் அப்படின்றது வந்து இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் கண்டினியூஸாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கன்ஃபார்மாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து செடி நடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஏபி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து அடிவாரமாக போட்டு அதுக்கப்புறமா தான் செடியை வந்து நட ஆரம்பித்தோம். நாங்கள் வந்து டிஏபி எப்படி போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சொட்டு நீர் வயிறு இருக்கு இல்லைங்களா, அதாவது நாங்கள் வந்து சொட்டு நீரில் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா இந்த சொட்டு நீர் வயிறு இருக்கு இல்லைங்களா, அது மேலே தான் பாருங்கள் இந்த மாதிரி டிஏபியை போட்டு அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா செடியை வந்து நட ஆரம்பித்தோம். அதாவது நாங்கள் எப்போ செடி நட்டாலும் சரி, செடி நடுறதுக்கு முன்னாடி இந்த மாட்டேறு இருக்கு இல்லைங்களா, அதாவது சில ஏரியாவில் வந்து குப்பம் சொல்லுவாங்க, ஸோ அதை வந்து அடிவாரமாக போட்டு அதுக்கப்புறமா தான் செடி வந்து நட ஆரம்பிப்போம். அப்படி முடியாத டைமில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஏபியை வந்து அடிவாரமாக போட்டு அதுக்கப்புறமா தான் செடி நட ஆரம்பிப்போம். சரி, இதுவரையும் செடி நடுறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணோம் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். இதுக்கப்புறமா செடி எப்படி நடவு பண்ணோம் அப்படின்றத பற்றி பார்ப்போம், வாங்க. சரி, இந்த செடி எப்படி நட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செடிக்கு செடி 1.5 அடி கேப் விட்டு நட்டுருக்கோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் இடைவெளி பார்த்திங்கன்னா 1.5 அடி கேப் விட்டுருக்கோம். அதுக்கப்புறமா இந்த பார் அகலம், இந்த பார் அகலம் பார்த்திங்கன்னா 4 அடி அகலம் ஓட்டியிருக்கோம். இதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4:1 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ட்ரிப் வயர்லேயே பார்த்தீங்கன்னா 1.5 அடிக்கு ஒரு ஹோல் வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்ததுனால பார்த்தீங்கன்னா எங்களுக்கு செடி நடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருந்துச்சு. இப்போ செடி எப்படி நட்டுருக்கோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு அப்படியே கிளியராக காமிக்க போகிறோம். பாருங்கள், ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் எவ்வளோ இடைவெளி இருக்குது அப்படின்றது வந்து நீங்களே பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. இப்போ இந்த செடி நட்டு இனியோட பார்த்திங்கன்னா 2 நாள் ஆயிருக்கு. நாங்கள் இப்போ இதுக்கு வந்து தண்ணி எப்படி விடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 நாள் விட்டு 1 நாள் தண்ணி விடுவோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தண்ணி விட்டோன்னா நாளைக்கு 1 நாள் கேஃபு, அதுக்கப்புறமா 4 அன்னைக்கு மறுபடியும் தண்ணி விடுவோம். ஸோ இந்த மாதிரி 1 நாள் விட்டு 1 நாள் தண்ணி விடுறதுனால என்னன்னு பார்த்தீங்கன்னா, செடி வந்து வாடாமல் இருக்கும். அதுக்கப்புறமா செடியும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக க்ரோத் ஆகும். அதுக்கப்புறமா செடியெல்லாம் நட்டு முடிச்ச பிறகு ஒரு வாரம் ஆனதுக்கப்புறமா நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மருந்து அடித்தோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, செடியோட டெவலப்மெண்ட்டுக்கும், அதுக்கப்புறமா செடியில் வந்து சின்ன சின்னதாக பூச்சி இருந்துச்சு, ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு மருந்து அடித்தோம். அடுத்தது செடி நட்டு ஒரு 15 நாள் ஆனதுக்கப்புறமா நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குச்சி நட ஆரம்பித்தோம். குச்சி நடுறதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஷார்ப்பாக குச்சியை வந்து ஷார்ப்பாக ரெடி பண்ணிக்கிட்டோம். எதுக்கு இந்த மாதிரி குச்சியை ஷார்ப்பாக ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குச்சி நடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவும் நட்டு முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லை, குச்சியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குச்சியை ஷார்ப்பாக ரெடி பண்ணிக்கிட்டோம். குச்சி நடும்போது உங்களுக்கு காமிக்க போகிறோம், பாருங்கள் நாங்கள் எப்படி குச்சி நட்டோம் அப்படின்றது, அதை பார்த்தா உங்களுக்கே கிளியராக புரிஞ்சிடும். அடுத்தது குச்சி எல்லாம் நட்டு முடித்த பிறகு நாங்கள் என்ன பண்ணோன்னா, பாருங்கள் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 5-5 செடி கேப்பில் ஒவ்வொரு ஹோல்ஸ் போட்டோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, குச்சி நடுறதுக்கு அந்த ஹோல்ஸ் பாருங்கள் இப்போ போட்டுட்ருக்கோம் இல்லைங்களா, அந்த ஹோல்ஸில் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் குச்சி நட போகிறோம். இப்போ காமிக்க போகிறோம் பாருங்கள் எந்த அளவில் ஹோல்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்றது. 5-5 செடிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேப் விட்டு ஹோல்ஸ் போட்டிருக்கோம். பாருங்கள் இப்போது இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் போட்டிருக்கோம். இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு பண்ணுறதுனால குச்சி நடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, வேலையும் பார்த்தீங்கன்னா குச்சி நடுற வேலையும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு பண்ணுறோம். ஸோ இப்போ நாங்கள் எப்படி ஹோல்ஸ் போட்டோம் அப்படின்றது காமிக்க போகிறோம் பாருங்கள். அடுத்தது ஹோல்ஸ்லாம் போட்டு முடித்த பிறகு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு என்ன
குச்சி நடவு பண்ணுறது தான் அப்படின்னு குச்சி நட ஆரம்பித்தோம். எங்கெங்கெல்லாம் ஒவ்வொரு ரோல்ஸ் போட்டோமோ, அதாவது அஞ்சு அஞ்சு செடிக்கெல்லாம் ஒவ்வொரு ரோல்ஸ் போட்டு போனோம் இல்லைங்களா, அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா குச்சி நட ஆரம்பித்தோம். பாருங்கள் இந்த மாதிரி ஆல்ரெடி ஹோல்ஸ்லாம் போட்டு வச்சதுனால பார்த்திங்களா குச்சி நடுறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு, அது மட்டும் இல்லை வேலையும் பார்த்திங்கன்னா எவ்வளோ சீக்கிரமாக முடியுதுன்னு பார்த்திங்களா. ஸோ இதனால தான் பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் போட்டு குச்சி நடணும் அப்படின்ற, குச்சி எப்படி நட்டோம் அப்படின்றது உங்களுக்கு இப்போ கிளியராக காமிக்க போகிறோம். பாருங்கள் பாருங்கள் குச்சி நட்டு முடித்த பிறகு பாருங்கள் அந்த மாதிரி மண் அணிக்கணும், காலில் வந்து ஃபுல்லாக சைடு ஃபுல்லாக பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மண் அணிக்கணும். ஸோ இந்த மாதிரி குச்சி நட்டு முடிச்சுட்டு குச்சிக்கு வந்து இந்த மாதிரி மண் அணிச்சோன்னா குச்சியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே மண் அணிச்சிக்கோங்க இந்த குச்சிக்கு. நாங்கள் வந்து கொஞ்சம் லேசாக தான் மண் அணிச்சோம், கடைசியில் பண்ணிக்கலாம் அப்படின்னு. சரி, அடுத்தது இந்த குச்சியெல்லாம் நட்டு முடித்த பிறகு செடி நட்டு ஒரு 20 நாள் ஆனதுக்கப்புறமா நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செடிக்கு வந்து அடிவாரம் போட்டு மண் அணிச்சோம். பாருங்கள் இதுதான் அந்த அடிவாரம். இதில் வந்து ஒரு 3 வகையான உரம் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஏபி, அதுக்கப்புறமா வேப்பம் புண்ணாக்கு, அடுத்தது பார்த்திங்கன்னா ஐபிஎல் 20x20 சொல்லுவாங்க. இந்த மூணும் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் இந்த அளவில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த மூணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடிவாரமாக போட்டோம். இப்போ காமிக்க போகிறோம் பாருங்க எப்படி போட்டிருக்கோம் அப்படின்றது. பாருங்கள் இந்த மாதிரி செடி மேலே படாமல் செடி பக்கத்தில் இந்த வேர்கிட்ட வந்து அடிவாரம் போட்டிருக்கோம். பாருங்கள் எடுத்து காமிக்க போகிறோம் பாருங்கள். பாருங்கள் இந்த மாதிரி வந்து எல்லாமே மூணும் மிக்ஸ் பண்ணியிருக்கிறது வந்து அடிவாரமாக போட்டிருக்கோம். இந்த மாதிரி அடிவாரம் போட்டு அதுக்கப்புறமா அப்படியே செடிக்கு வந்து மண் அணிப்போம். இந்த செடிக்கு வந்து மண் அணிக்கும் போது என்ன பண்ணணும், இந்த ட்ரிப் ஒயர் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடில் இழுத்து விட்டுருவோம். அதுக்கப்புறமா மண் அணிச்சு முடித்த பிறகு அந்த ட்ரிப் ஒயரை மறுபடியும் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கரெக்ட் பண்ணி வச்சுருவோம். அதுக்கப்புறமா இந்த செடிக்கு வந்து அடிவாரம் போட்டு மண் அணிக்கும் போது செடியோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறமா இந்த செடிக்கு வந்து அடிவாரம் போட்டு மண் அணிச்சு முடித்து ஒரு 10-15 நாள் ஆனதுக்கப்புறமா அந்த செடியோட டெவலப்மெண்ட் காமிக்க போகிறோம் பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. இப்போது மண் அணிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, மண் அணிச்சு ஒரு 15 நாள் ஆனதுக்கப்புறமா எப்படி இருந்துச்சு அப்படின்றது காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து செடிக்கு வந்து மண் அணிக்கிறத பற்றி பார்ப்போம். பாருங்கள் இந்த மாதிரி தான் செடிக்கு வந்து மண் அணிப்போம். சரி, அடுத்தது பாருங்கள் இந்த செடிக்கெல்லாம் மண் அணிச்சு முடித்தாச்சு. மண் அணிச்சு முடித்ததுக்கப்புறமா அன்றைக்கி சாயங்காலமாக பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து லைட்டாக திருப்பி விட்டோம். அதுக்கப்புறமா மறுநாள் காலில் வந்து ஃபுல்லாக திருப்பி விட்டோம். இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா செடியோட டெவலப்மெண்ட் வந்து அருமையாக இருக்கும். அதுக்கப்புறமா செடியும் வந்து சீக்கிரமாக க்ரோ ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செடிக்கு வந்து மண் அணிச்சு முடித்தாச்சு. மண் அணிச்சு முடித்து ஒரு 10-15 நாள் ஆனதுக்கப்புறமா இந்த செடியோட டெவலப்மெண்ட் வந்து எப்படி இருக்குன்னு காமிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. சரி, இப்போது காமிக்க போகிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சதீஷ். நான் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பக்கத்தில் சூளகிரின்ற இடத்துல நான் ஆர்டர் பண்ண நடத்திட்டு வந்துட்டுருக்கேன். நம்மக்கிட்ட என்னென்ன செடி கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா செண்டுமல்லி செடி, கத்திரி செடி, மிளகா செடி, தக்காளி செடி, அதுக்கப்புறமா முட்டைக்கோசு, காலிஃப்ளவர், இந்த செடிலாம் கிடைக்கும். மொத்தமாக நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்கும் சப்ளை பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். வேணுன்றவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். பாருங்கள் இதுதான் அந்த செடி. இந்த செடிக்கு மண் அணிச்சு முடித்ததுக்கப்புறமா இந்த செடியோட டெவலப்மெண்ட் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. அது மட்டும் இல்லை, இந்த 10-15 நாள் கேப்பில் ஒரு டைம் கொடியும் கட்டிகிட்ருக்கோம். இந்த பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் கொடி கட்டியிருக்கிறது. இந்த செடிக்கு இனியோடு எவ்வளோ நாள் ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா செடி நட்டதுலேருந்து இனியோடு பார்த்திங்கன்னா ஒரு 35-40 நாள் கிட்ட ஆயிருக்கு. அவ்வளோதான், இப்போ தான் பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த மஞ்சள் கலராக இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் பூ தான். இன்னும் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு, இன்னும் போக போக பார்த்திங்கன்னா அதிகமாக பூ பூக்கும். இப்போ அந்த செடியோட க்ரோத் காமிக்க போகிறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சரி, அடுத்தது இந்த செடிக்கு கொடி கட்டுறதை பற்றி பார்ப்போம் வாங்க. சரி, அதுக்கு முன்னாடி சில பேர் நம்மக்கிட்ட கேட்ட கேள்வி என்னென்னா இந்த கொடி எதுக்கு கட்டுறது, இந்த மாதிரி கொடி கட்டுறதுனால என்ன யூஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அதில் சில பேர் வந்து இந்த கொடி கட்டுறது எப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை ரெண்டையும் தான் இப்போ நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். சரி, முதல்ல இந்த கொடி எதுக்கு கட்டுறோம், இந்த கொடி கட்டுறதுனால என்ன யூஸ்ன்றதை பற்றி பார்ப்போம். இந்த கொடி எதுக்கு கட்டுறோன்னா செடி வளர வளர சைட்லலாம் நிறைய கிளை அடிக்கும் பாருங்கள். இந்த மாதிரி இந்த சைடில் அடிச்சிருக்க கிளையிலலாம் பார்த்திங்கன்னா
காய் ஸ்டார்ட் ஆச்சுன்னா காய் வந்து கீழே மண்ணில் படும். கீழே மண்ணில் படுறதுனால காய் என்னவன் பார்த்திங்கன்னா கருப்பு கருப்பாக மாறிடும். அதுவே நம்ம வந்து இதுக்கு கொடி கட்டி விட்டோன்னா காய் வந்து செடியிலேயே மேலேயே இருக்கும், எந்த டேமேஜும் ஆகாது, ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். ஸோ இந்த ரீசனுக்காக தான் கொடி கட்டி விடுறோம். சரி, இந்த கொடி எதுக்கு கட்டுறோம் அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது இந்த கொடி எப்படி கட்டுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம் வாங்க. ஆல்ரெடி ஒரு டைம் கொடி கட்டி முடிச்சிருக்கோம், இப்போ இது வந்து ரெண்டாவது டைம். இப்போது காமிக்க போகிறோம் பாருங்கள் கொடி எப்படி கட்டிகிட்ருக்கோம் அப்படின்றது. மொத்தமாக இந்த மாதிரி எவ்வளோ டைம் கொடி கட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாலு டைம் கொடி கட்டியிருக்கோம். இப்போ கட்டிகிட்டு இருக்கிறது வந்து ரெண்டாவது டைம். ஆல்ரெடி ஒரு டைம் கட்டி முடிச்சாச்சு, இது வந்து ரெண்டாவது டைம். இப்போ கொடி எப்படி கட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்றது காமிக்க போகிறோம் பாருங்கள். கொடியெல்லாம் கட்டி முடித்ததுக்கப்புறமா எப்படி இருக்குதுன்னு காமிக்க போகிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்றது. ஒரு கிளை கூட உடஞ்சிருக்காது, எல்லாமே பார்த்திங்கன்னா கொடி கட்டிகிட்டு இருப்போம். அடுத்தது செடி நட்டு ஒரு 60-65 நாள் ஆனதுக்கப்புறமா காய் பிடிச்சிருக்கு. இப்போ அந்த காய் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது காமிக்க போகிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது, கொத்து கொத்தாக இருக்குது. அப்படியே உள்ளே அங்கங்கே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காய் வந்து பழுத்திருக்கு. இன்னொரு 4-5 நாள் போனால் சாம்பிள் எடுக்கலாம். இப்போதைக்கு இந்த செடியோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 அடிக்கிட்ட ஹைட்டு வளர்ந்துருக்கு. ஆள் உள்ளே போனால் கூட ஆள் தெரியறதில்ல, அந்த அளவுக்கு வந்து செடியோட ஹைட்டு வளர்ந்துருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த செடியோட ஈல்டுன்னு பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே வரையும் காய் காய்ச்சிருக்கு. இதெல்லாம் பார்த்துருந்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு வந்து காய் பிடிச்சிருக்கு அப்படின்றது. அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம், இந்த கொடி கட்டினதுனால பார்த்தீங்கன்னா காயெல்லாம் பாருங்கள் செடியிலே மேலேயே இருக்கும், எந்த காயும் கீழே மண்ணில் பட்டிருக்காது. அதுவே நம்ம கொடி கட்டாமல் இருந்தோன்னா இந்த காயோட வெயிட்டுக்கு செடியெல்லாம் சாஞ்சி கீழே மண்ணில் வந்திருக்கும், அதுக்கப்புறமா காயும் பார்த்திங்கன்னா அழுகல் வந்திருக்கும். ஸோ இந்த கொடி கட்டினதுனால பார்த்திங்கன்னா காயெல்லாம் மேலேயே செடியிலே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இந்த ரீசனுக்காக தான் பார்த்திங்கன்னா நம்ம கொடி கட்டணும் அப்படின்றது. சரி, அடுத்தது அங்கங்கே ஒவ்வொரு காய் பழுத்திருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, இப்போ அந்த காயெல்லாம் காமிக்க போகிறோம் பாருங்கள். இங்கே பாருங்கள் இங்கே ஒரு 2-3 காய் இருக்குது. ஆரம்பத்தில் வந்திருக்க காயெல்லாம், அதாவது ஃபஸ்ட்டு வந்திருக்க காயெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் பழுக்க ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள் இங்கே ஒரு 2 காய், இந்த மாதிரி அங்கங்கே ஒவ்வொன்று வந்து பழுத்திருக்கு. செடி நட்டு ஒரு 65-70 நாளுக்குள்ளே மொத அறுவடை பண்ணலாம். நாங்கள் வந்து 70வது நாள் மொத அறுவடை பண்ணோம். மொத அறுவடையில் எத்தனை பாக்ஸ் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 100 பாக்ஸ் வந்துச்சு. சாம்பிளே பார்த்தீங்கன்னா 100 பாக்ஸ் எடுத்திருக்கோம். இது மொத்தமாக எவ்வளோ செடி நட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 சென்டில் 6000 செடி நட்டிருக்கோம். 6000 செடிக்கு மொதல் அறுவடையில் 100 பாக்ஸ் எடுத்திருக்கோம். இப்போ வந்து ரெண்டாவது அறுவடை பண்ணிட்டுருக்கோம், அதை உங்களுக்கு காமிக்க போகிறோம் பாருங்கள். ரெண்டாவது அறுவடையும் முடிச்சாச்சு. ரெண்டாவது அறுவடையில் எத்தனை பாக்ஸ் வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா 176 பாக்ஸ் வந்திருக்கு. முதல் அறுவடையில் 100 பாக்ஸு, ரெண்டாவது அறுவடையில் 176 பாக்ஸ் வந்திருக்கு. இதுவரையும் 2 அறுவடை முடிச்சிருக்கோம். அடுத்தது இந்த செடி என்ன வெரைட்டின்றதை பற்றி பார்ப்போம். இந்த செடியோட ரகம் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிஞ்சண்டா கம்பெனியில் சாகோ. இந்த சிஞ்சண்டான்றது வந்து கம்பெனியோட பேர், சாகோன்றது வந்து இந்த செடியோட ரகம் பேர். என்னடா சாகோ அப்படின்னு படம் பேர்லாம் சொல்கிறா அப்படின்னு நினைக்காதீங்க, இந்த செடியோட ரகம் பேர் தான் சாகோ. நான் அதை தான் உங்களுக்கு இவ்வளோ டீட்டெயில்டாக கிளியராக சொல்ல வந்தேன். இந்த ரகம் வந்து முழுக்க முழுக்க வெயிலுக்கு நல்லா தாங்கக்கூடிய ரகம் அப்படின்னு கம்பெனி சைட்லேருந்தே சொல்லியிருக்காங்க. நாங்களும் பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் தான் பண்ணோம், அருமையாக வந்திருந்துச்சு. இதை பார்த்துருந்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்றது. அது மட்டும் இல்லை, இந்த ரகம் வந்து எந்த அளவுக்கு வந்து கொத்து கொத்தாக காய் காய்ச்சிருக்கு அப்படின்றது காமிக்க போகிறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சின்ன சின்னதாக இந்த ரகத்தோட ஈல்டு வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த கூட வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும்.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சதீஷ். நான் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பக்கத்தில் சூலகிரின்ற இடத்துல நாட்டு பண்ணை நடத்திட்டு வந்துட்டுருக்கேன். நம்மக்கிட்ட என்னென்ன செடி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, செண்டுமல்லி செடி, கத்திரி செடி, மிளகா செடி, தக்காளி செடி, அதுக்கப்புறமா முட்டைக்கோசு, காலிஃப்ளவர், இந்த செடிலாம் கிடைக்கும். மொத்தமாக நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்கும் சப்ளை பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். வேணுன்றவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.